ஹலோ ஹலோ ஆ மேடம், நான் பூஞ்சேரியிலேருந்து பூச்சிமணி பேசுறேன். ஹலோ. ஆமா மேடம், இது நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் தானே பேசுறீங்க? ஆமா மேடம், உங்கள்ட்ட தான் பேசணும் நினைச்சேன். எப்படி நீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நியூஸ் சேனல் நல்லா தான் இருப்பீங்க. ஒண்ணும் இல்ல மேடம், அதான் உங்களால எங்க குடும்பத்துல தினம் சண்டை, ப்ராப்ளம், சச்சரவு. நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்ததுனாலதான் பிரச்சனை. என் பொண்டாட்டி பட்டுப்படுவ பானுமதி இருக்காளே, அதாவது மத்தவனா மேடம், அதாவது நீங்க நியூஸ போடுறதான் பாக்குறாங்க. ஆனா என் பொண்டாட்டி நீங்க போடுற சாரியதான் பாக்குறா. அது எனக்கு ரொம்ப ஒரு கொடுமையா இருக்கு மேடம். ஆக்சுவலா நீங்க என்ன, நீங்க சாரி போடுங்க, ஆனா நீங்க சாரி எங்க இருக்கிறீங்க மட்டும் சைட்ல போடுங்க சார். எனக்கு நியூஸ்ல அப்படிதான் போடணும், அதனால நான் போடுறேன். என்னோட நியூஸ்ல சாரி தான் கட்டணும். எப்படி தெரியுமா இருக்கீங்க? மங்களகரமா பிரைடல் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வளையாப்புல வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடுக்கற மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் பாக்கும்போது ஒவ்வொரு கணவன்மார்களும் அப்படியே கல் எடுத்து அப்படி நீங்க அப்படி நெஞ்சில கிழிச்சுக்கிட்டு அழுகுறாங்க மேடம் எங்க வீட்டாண்ட. ஏன்னா என் பொண்டாட்டி பட்டுப்புடவை பானுமதி உங்க பேரை சொல்லி பாத்தீங்கன்னா 12,000 பட்டுப்புடவை வாங்கிட்டா. இது வரைக்கும் ஹலோ, உங்களுக்கு யாரு நம்பர் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குமாரஞ்சாவடி குங்குமராஜா தெரியுமா சார்? புதுகை ஸ்டேஷன் வாசல்ல போட்டி அவ்வளவு வைக்கிறாப்ல, அவர்தான் நம்பர் கொடுத்தாப்ல. நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு தலைவா. வீட்டுல வந்து என் பட்டுப்புடவை பானுமதி ரொம்ப பிரச்சனை பண்றா. இது மாதிரி வந்து அதுக்கெல்லாம் எதுக்கு சார் எனக்கு போன் பண்றீங்க மேடம்? நீங்க வந்து ரூமர் நியூஸா சொன்னா பரவாயில்ல மேடம், கிளாமரா சொல்றீங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பேசாதீங்க, செம டென்ஷன் ஆயிருவேன். நீங்க டென்ஷன் ஆகுங்க, இல்ல முதியோர் பென்ஷனா கூட ஆகுங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. உள்பாவோட உரிமையிலான ஒரு பொண்ணு இருக்கா. ஹலோ, நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன உங்க நம்பர் என் ஹஸ்பண்ட் கொடுப்பேன். கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி அடிச்சு சில்லி மூக்கு சிட்ல பாக்கத்துல உழுவுன்னு ஒரு நியூஸ் வரும், அத உங்க நியூஸ் சேனல்ல நீங்களே வந்து சொல்லுவீங்க. நான் நோட் பண்ணி தரேன், ஏறிக்கீங்க. ஒன்னு பண்ணுங்க, இனி உங்க வைஃப் நியூஸ் பாக்க வேணாம் சொல்லிடுறேன் மேடம். நான் பாப்பேன் மேடம், நான் வந்து உங்களுக்காக தான் நியூஸ் பாக்குறேன், ஆனா என் பொண்டாட்டி உங்க சாரிக்காக பாக்குறேன். தப்பாவே சொல்ல, உங்க நியூஸ் வந்துச்சுன்னா உங்க நியூஸ் மியூட் பண்ணிட்டு 3 மணி நேரம் உட்காந்து நான் பாப்பேன். நான் நியூஸுக்காக பாக்கல, அதை நான் பாஸ் பண்ணி பாப்பேன் மேடம். டவுன்லோட் பண்ணி பாருங்களேன், நான் போன்ல வச்சு கேமரா எடுத்துட்டு அது 1.5 மணி நேரமா இருக்கிறத பாஸ் பண்ணி 3 மணி நேரம் உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டே இருப்பேன். காரணம் எனக்கு வந்து அனிதா சம்பத்தை வந்து ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போன் குடுக்கறேன், அவன் ரெண்டு கத்து கத்தாவது நீங்க அடங்குவீங்க. யாரு உங்களுக்கு என் நம்பர் கொடுத்தா? குமரஞ்சாவடி எனக்கு யாருமே தெரியாது. அதான் என் குமரஞ்சாவடி குங்குமராஜா இருக்காரு மேடம், புதிகை டிவி சேனல் வாசல்ல போட்டி அவன் வைக்கிறாரு, அவர்தான் பயங்கரமா கலாய்க்கிறீங்க. நீங்க பாருங்க, என்ன போட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நான் வந்து எந்த பட்டுப்போட மேல கண்ணா உங்களுக்கு கண்ணா இருக்கோ அந்த பட்டுப்போட கிஃப்ட் பண்றேன் கல்யாணத்துக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கிஃப்ட் பண்ணனா வீடியோ இருந்து தெஃப்ட் பண்றேன். சோ அது பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப நன்றி.